திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தொழில்நுட்பத்தின் அதிகப்படியான வளர்ச்சி நிமித்தமாக அதிகப்படியான ஐடி நிறுவனங்கள் இன்னும் அநேக நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளை குறைக்கும் நோக்கத்தோடு கூட மட்டுமல்லாமல் அநேகர் வேலை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தற்போது பேடிஎம் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான 197 கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படுகிற நிறுவனமானது, அதாவது மனித தேவைகளை குறைக்கும் நோக்கத்தோடு கூட ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியை எய்கும் வகையிலே அதிகப்படியாக நியூஸ் வாசிப்பது முதற்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக 1000க்கும் அதிகமான பணியாளர்களை வேலை நீக்கம் பணி நீக்கம் செய்திருக்கிறது என்று சொல்லி ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இதை குறித்த செய்திகள் அநேக இணையதளங்களிலே அநேக சமூக ஊடகங்களிலே வெளியாகியிருக்கிறது. இப்படிப்பட்ட தொடர் வேலை இழப்புகள் இன்றைக்கு பிரபல நிறுவனங்களில் ஏற்படுவது என்பது மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் பலர் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகிறது. இயற்கை பேரிடர்கள் ஒரு பக்கம், கொள்ளை நோய்கள் இன்னொரு பக்கம், இதன் மத்தியில் இப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வேலை இழப்புகள் நிமித்தமாக மக்கள் அதிகப்படியாக பாதிக்கப்படுகிறார்கள். இவைகள் தடுக்கப்பட நாமும் கருத்தாக இப்படிப்பட்ட பேரிடர்கள் நீக்கப்படுவதற்கும் தடுக்கப்படுவதற்கும் கர்த்தர் கிருபை செய்ய தொழில்நுட்ப வளர்ச்சி நிமித்தமாக மக்களுடைய வாழ்க்கை நிலை அல்லது வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு காரியம் நிகழாதிருக்க கர்த்தர் கிருபை தர நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உலக தேசங்களில் ஆண்டவரே அநேக பிரபல நிறுவனங்கள் ஆண்டவரே தொழில் வளர்ச்சியோடு கூட நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை உண்டு பண்ணி தரக்கூடிய சூழ்நிலையில் உயர வேண்டிய நிறுவனங்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பணியாளர்களை பணி நீக்கம் செய்து கொண்டிருக்கிறதை எண்ணி நாங்கள் அதற்காக ஜெபித்து வருகிறோம். ஆண்டவரே, தேசத்தில் தேசங்களில் ஒரு பக்கம் பேரிடர்கள், ஆண்டவரே இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகள், ஆண்டவரே இன்னும் கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மக்கள் உணவுக்காக கூட வருந்தி தங்களை வருத்தி கொள்கிற சூழ்நிலையிலே ஆண்டவரே இப்படிப்பட்ட வேலை இழப்புகள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொழில்நுட்ப வளர்ச்சி நிமித்தமாக ஒரு பக்கம் அறிவு பெருக்கம், இன்னொரு பக்கம் ஆண்டவரே அது நிமித்தமாக உண்டாகிற ஆண்டவரே அழிவுகள் பாதிப்புகள் என்று சொல்லி இப்படிப்பட்ட பாதிப்புகள் தடுக்கப்பட நாங்கள் கருத்தாய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே, எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. எங்களுடைய தேசத்திலே தொடர்ந்து வேலை இழப்புகள் நிமித்தமாக பாதிக்கப்பட்டு ஆண்டவரே லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஆண்டவரே தகப்பனை நல்ல ஒரு ஆண்டவரை கல்வியை கற்றும் கூட உரிய ஆண்டவர் வேலை இல்லாதபடிக்கு பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தகப்பனை போஷிக்கப்பட பாதுகாக்கப்பட கருத்தாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.